பிரியாணி வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், சாப்பாட்டுல கை வைக்க மாட்டேன். சாகும் வரை உண்ணாவிரதம் எழுதிருக்க சார். அன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பிரியாணி இருக்கு. பாருங்க இதுல எல்லாமே ரெடியா இருக்கு. ஆமா, மிளகா எல்லாமே இருக்குது. சுடுதண்ணி ஊத்தினா ஊறி பசங்க எடுத்து சாப்பிட்டு சுடுது. பரவாயில்ல நினைக்கிறேன், கீழே தரணும் தான் நொறுங்கி போயிடும். ஆமா, பிரியாணி செய்ய வேண்டு ஆசாசியா ஒடியாம. ஏன்னா பிரியாணிக்கு என்ன பாஸ்மதி ரைஸ் போடாம நார்மல் அரிசி போட்டு வச்சிருக்கேன். பாப்போம் இந்த வருஷம் யாராச்சும் குடுக்கறாங்களான்னு. பிரியாணி மத்தியானம் கிடைக்கும்டா, ஏன்டா நீ கவலை பண்ற? இப்ப அவருக்கு சோறு திங்கறியா திங்க மாட்டியா? பிரியாணி வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், சாப்பாட்டுல கை வைக்க மாட்டேன். சாகும் வரை உண்ணாவிரதம் எழுதியிருக்கேன் சார். சாகு வரை உண்ணாவிரதம் எழுதிருக்குல்ல? ஆமா. அப்ப மரியாதையா எல்லாரும் இருந்து செத்து குடுத்துட்டு போங்க. அல்லாஹ் நம்மளை ஆசீர்வதிப்பார். சாம்பாரா? அப்ப கறி குழம்பு அவர்கிட்ட எல்லாத்துக்கும் தரப்போறோம். எல்லாரும் வாங்க, பாயசம் குடிக்கலாம். நாங்க பாயசம் தரோம், எங்களுக்கு யாராச்சும் பிரியாணி தாங்க. ஏன்னா போன வருஷம் எல்லாம் வந்துட்டு கிடைக்குமான்னு இருந்தோம். அப்ப வந்துட்டு எத்தனை, கிட்டத்தட்ட 5-6 பேர் கொடுத்தாங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு பிரியாணி கொடுத்தாங்க. அடுத்த நாள்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம், அந்த அளவுக்கு கிடைச்சது. இந்த வருஷம் கொஞ்சம் இருந்து டேஸ்ட் பாக்குறது கிடைச்சா கூட போதும். அன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பிரியாணி இருக்கு, அமிர்தத்துக்கு சமமானது. வெறும் அவரைக்கொட்டை குழம்பு சோறு தான். அதை நம்ம ஆல்ரெடி நிறைய போட்டாச்சு. நம்ம இன்னைக்கு ஃபுல்லா என்னென்ன நடக்குது அப்படிங்கறத வந்துட்டு ஒரு ப்ளாகா பாக்கலாம். பூசணிக்காய் பூசணிக்காய் போட்டா குழம்பு நல்லா இருக்கும். மல்லிகள் வாங்கிட்டு வீட்டுல வந்து உப்பு மஞ்சள் வாங்கி வச்சு ரொம்ப நல்லது.
உப்பு மஞ்சள் பாயசம் தேவையான பொருள் வாங்க போறப்ப கிடைக்கிறாங்க. ஓகே சரி வேலை வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்து செய்ய போறேன் பாயசம். வாங்கியாச்சம்மா? என்னென்ன வாங்கினேன்? குழந்தைமே கல் உப்பு தான் எடுத்து. கல் உப்பு தான் வாங்கணுமா? மங்களகரமான மஞ்சள் தானே? மங்களகரம் மங்களகரமான மஞ்சள் மாவு சவரிசி இருக்கு. நம்ம வந்து பாயசம் சவரிசி பொடிச்சு பாயசம் வச்சாதான் உப்பு மஞ்சள் சாயப்பட்டு வலிச்சு ஏன்னா பச்சை மிளகா திரும்பினா திருச்சி மாதிரி ஆகி போயிடும். அது காய வச்சிருப்பா பாயாசமும் நல்லா கொதிக்கும் போது பால் காய வச்சு பால் ஊத்துறோம்னா வேலை முடிஞ்சிருக்கு. ஈஸியா இருந்தது அதுதான் இப்படிதான் செஞ்சுக்கிறது. எது நமக்கு ஈஸியா இருந்தா அந்த மாதிரி நம்ம மெத்தட்ல செஞ்சுக்கணும். வேற பாயாசம் வேண்டியதானே? சவரிசி பாயாசம் வேற. சவரி செஞ்சதா வெள்ளையா இருக்குது. இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு வெள்ளையான பொருள் தான் நம்ம வெறிஞ்சோறு. வெறிஞ்சோறு செஞ்சு அன்னதானம் கொடுக்க வேண்டியது. குழம்பு ஊத்தாமே வெறிஞ்சோறு கொடுத்தா மூஞ்சி எடுத்துட்டு வாங்க. வெறிஞ்சோறு கொடுத்தா அதே வெண்பொங்கல் வச்சு கொடுக்கலாம். வெண்பொங்கல்ல மிளகு அதெல்லாம் இருக்குமல்ல? மிளகுதான் இருக்குதே, வேற ஒண்ணுல வெள்ளையா இருக்குதுல்ல. வெண்பொங்கல் தரலாம், தயிர் சோறு தரலாம், பூ வாங்கி தரலாம், மோர் கொடுக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே தரலாம். அப்ப நாங்க வந்து பாயாசமும் விசிறி வெய்ய காலத்துக்கோசரம் விசிறியும் நாங்க ரெண்டு தரோம். விசிறி வந்து அப்பா வந்து வருஷம் வருஷம் வாங்கி தராரு, நான் வந்து பாயாசம் வச்சு தரேன். அது பொண்ணு ஏலக்காய் தட்டி தட்டி போட்டா மையவே மாட்டுது கல்லுல. அது அம்மியில போய் அரைக்கலாம்னா அம்மியில வந்து படிக்கல மடின்னு சுத்தி வண்டி நிக்கிறாங்க, உள்ள போக முடியல. அதான் மிக்சியில கொஞ்சம் ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு சர்க்கரையை போட்டு அரைச்சி ஒரு கப்பில் கொட்டி வச்சுக்கோங்க. சர்க்கரையை போட்டு அரைச்சோம்னா அரைஞ்சிரும். தனியா சுத்த விட்டா சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆமா, கொஞ்சம் சர்க்கரை போட முடியும். அன்னைக்கு வச்சு எதுக்கோ செய்யறது கொஞ்சோண்டு போட்டு காலில் தட்டு தட்டு தட்டினா மையவே மாதிரி அப்படியே சக்கரை சக்கரையா. எவ்வளவு சர்க்கரை போடுறேன்? கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டோம். கொஞ்சம் கால் ஸ்பூன் மதியத்துக்கோசரம் தான். சரி நான் இது ரெடி பண்றேன். நீ போய் சேமியாக்குன்னு வேற எது இருக்கும்ல? இத போட்டுறேன். இந்த சேமியா நம்ம கலர்றதுக்கு வாங்கி இருந்து கலர்றதுக்கு விட மாட்டேங்க. சரி பாயசமாச்சு தீக்கலாண்டு இப்ப பாயசம் போடுறேன். இதுக்கெல்லாமே போட்டுடலாம். சேமியா பாயசம் போட்டு வச்சிருவேன். தண்ணி ஊத்தணும். தண்ணி இருக்குன்னா ஒரு சொம்பு ரெண்டு சொம்பு தண்ணியே ஊத்தலாம். ஒரு சொம்பு தண்ணி தெரியும் என்ன கொஞ்சம் ஊத்திக்கலாம் பாருங்க. இப்ப நான் இப்ப ரெண்டு சொம்பு தண்ணி ஊத்திரு மொத்தம் இது கலக்கு பார்த்தா மூணு சொம்பு தண்ணி ஆச்சு. பால் ஊத்தலையா? பால் அப்புறம் ஊத்திக்கலாம். இது ஒரு விசில் விட்டு பால் ஊத்திக்கும். இப்போ வந்து அதுக்கு தேவையான சக்கரை போட்டுக்கோங்க. எனக்கு தேவையான சக்கரை போட்டுக்கோங்க. கொட்டிக்கிட்டே இருங்க. அது நெப்பு எனக்கு தெரியும், அதுவும் தெரியுமில்ல. போட்டு நல்லா கலர் ஊற்றிக்கோ. கலப்பில வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் போட்டு முந்திரி திராட்சை வந்து நெய்யில வறுத்து கொட்டிட்டு போறேன். ஏலக்காய் சூப்பரா மஞ்சிடுச்சு. கொஞ்சம் சக்கரை போட நல்லா மஞ்சிடுச்சு. ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு முந்திரி திராட்சை போட்டுக்கோங்க. அது வந்து நெய் ஊத்தி வறுத்து போட்டுக்கோங்க. கரண்டி வாங்கினதுல இருந்து யூஸ் பண்ணவே இல்ல. அது இன்னைக்கு யூஸ் பண்ணுன்னு இருக்கு பாரு. இன்னைக்கு பண்ற மாதிரி
எங்களுக்கு அப்படிதான் இருக்கணும். நல்லா கொதிச்சு வந்தாடி சவரிசி வந்தாடி மேல வந்து பால் ஊத்தி இறக்கலாம். பால் பாயசம் அவ்வளவுதான். நேத்து டிமார்ட்ல வாங்கினது ஏமா? ஆமா. எப்படி விலையெல்லாம் பரவாயில்லையாமாங்க? கொஞ்சம் பால் சேர்த்திக்கும். ஒரு கால் லிட்டர் பால் பாயசம் ரெடி ஆச்சுங்க. நான் அடுத்து சன்னத்தில் வச்சுட்டு வேகமா வச்சு பொங்கி கீழே போயிடும். சவரிசி சேமி வந்துச்சுன்னு பார்க்கலாம். சேமி வந்தால் ரெடி ஆயிடுச்சு. சேமியில் கொஞ்சம் வேகணும், வெந்தால் அடுப்பு அமைச்சிடலாம். அதெல்லாம் அடுப்பு சன்னமாக வச்சுருவோம். வேகமா வச்சா கீழே பொங்கி போயிடும். அடுப்பு சன்னமாக இருக்குது. ஒரு கொதி விட்டு அடுப்பு அமைச்சிடுவோம். பாயசம்லாம் தயாராமா? பாயசம் தயாராகிடுச்சு. இப்போ வந்து ஊற்ற போகிற ரொம்ப சுட சுட இருக்குது. அதுதான் பார்க்கறதா இருக்குது. ரொம்ப சுட இருக்குது. பாயசம் எப்படி இருக்கு? பாயசம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. ஆமா. என்ன நிறைய பேர் தெரியல, எல்லாம் தெரிஞ்சுனா ஒடியிருந்துருவாங்களா தெரியல. வந்துட்டு
பரவாயில்ல மறுபடியும் பாப்போம் நல்லா இருக்குமா நல்லா இல்லையா உப்பு மாதிரி ஆயிர போகுது அப்புறம் இப்ப வந்து இத க்ளோஸ் பண்ணி 3 நிமிஷம் அப்படியே விட்டுறணும் சரி 3 நிமிஷம் கழிச்சு நம்ம பாத்துக்குவோம் இது கொஞ்சம் வெயிட் தூக்கி அப்படியே வச்சுக்குவோம் அதெல்லாம் தேவையில்லாம க்ளோஸ் பண்ணாலே போதும் சரியா இருக்குது தண்ணி சூடா இருக்கு இதே நம்ம காப்பிதுள் போட்டு ரெண்டு பேரும் கரகா பீனிக்கு குடி போறோம் கட்டன் சாயா கட்டன் காபி 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 தண்ணி கொதிச்சு கிடக்குது போதுமா தண்ணி தெரிஞ்சு கீழ தவறாம நாம தான் பாத்துக்கணும் இதுல இருந்து நீ இதுல ஊத்த முடியாதுமா சிந்து மாத்த முடியாதா ஊத்தி போறேன் கப்புல இருந்து இதுக்கு ஊத்தி போறேன் வேகமா ஊத்தனா வந்துரும் மெதுவா ஊத்தனா கீழே மேல தூக்கினாப்புல ஊத்து இல்லமா இப்படி மேல ஹைட்டா ஊத்தனா இது ஆகாது ஹைட்டா தூக்கினாக்குல ஊத்து அந்த கப்புல இருந்து ஆத்த முடியல கீழே போகுது அது இந்த எஜ் வந்துட்டு கர்வா இருக்கிறதுனால அது அப்படிதான் ஆகும் இது வந்து ஒரு சயின்ஸ் இருக்கு பிஹைண்ட் அது என்னன்னு எனக்கும் தெரியாது குடிக்கிறதுக்கு அதை வச்சுக்கலாம்ல நாம எல்லாரும் சேர்ந்து காஃபி குடிக்கலாம் யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடுறேன் ஆர்வ கோளாறுல அதிகமா தண்ணி ஊத்திட்டோம் தண்ணி நிறைய போச்சு சரி நானும் செஞ்சதான் முத முத செஞ்சோம் தண்ணி நிறைய சும்மா கொஞ்சம் தொளிச்சு விட்டா போதுமா இருக்கு தண்ணி கம்மியா ஊத்திக்கணும் நாங்க நிறைய ஊத்திட்டோம் இருந்தாலும் தப்பு கிடையாது சூப் மாதிரி குடிச்சுக்கலாம் அப்படிதான் வந்தாலும் திரும்பி இருக்கா நானும் சரி அவங்க தெரியாம குடிச்சுடா உரி உருந்து பாருங்க வாய் சுட்டுருச்சு டேஸ்ட் பார்த்து அப்படி சொல்லு டேஸ்டா டேஸ்ட் இருக்காது ஏன்னா எல்லாமே அந்த தண்ணியில தான் இருக்கும் எப்படிமா இருக்கு தரக்கூடாது இந்த மாதிரி கூட நம்ம இருக்கையா நம்ம வீட்டில் இருக்க சாப்பாடு இட்லி இந்த மாதிரி கொடுத்தா குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்தை திட்டிட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுங்க குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக சூப்பராக இருக்குங்க நீயே சாப்பிட்ரு நீயே சாப்பிட்ரு ஆய் சுட்டு நீ சாப்பிட்டுக்கா நான் சாப்பிடுவோம் சூப்பர் நல்லா தான் இருக்கு ஆனால் யாரும் இதை வாங்கி ட்ரை பண்ணாதீங்க எனக்கு இந்த தண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு சூப் தண்ணி குடிச்சிட அப்போ நீ எப்படி நல்லா இருக்கா தண்ணி சூப்பராக இருக்கா Few moments later. Night டிஃபன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்
கத்துல சவர விட்டு குழம்பு இருக்குது. அதே இப்ப தோசை சுட்டு அதை சாப்பிட்டு படுத்து போறோம். இது வந்து அச்ச தேதி, இன்னைக்கு அச்ச தேதி முன்னிட்டு காத்தா இருந்து என்னென்ன வேலை செஞ்சோம் இதெல்லாம் நீங்க முழுசா பாத்துருப்பீங்க. காயில இருந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டேதான் இருந்து நானு, அதான் நீங்க முழுசா பாத்துருப்பீங்க. அம்மா கைக்கு சர்ப்ரைஸ் பண்றீங்க. டாட்டா பாய், சி யூ. வாங்க தோசை சுட சுட தோசை அப்புறம் குழம்பு சாப்பிடலாம்.